வணக்கம். என் பேர் ஜக்கரியா. நான் வந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலேருந்து வரேன். இந்த மாதிரி எனக்கு கையில் புண்ணு இருந்துச்சு, 8-9 மாசமாக புண்ணு இருந்துச்சு. எங்கே இல்லாமல் காமிச்சோம், ஒரு இடத்துல சரியாகல. தென்காசி மாவட்டத்தில் ஃபுல்லாக காமிச்சாச்சு, திருநெல்வேலியும் காமிச்சோம், ஒரு பக்கம் கேட்கல. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோனில் யூடியூப்பை பார்க்கும்போது இந்த மாதிரி ஐயா அட்ரஸ் பார்த்தோம் இந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க, கூப்பிட்டு கேட்டோம், வந்து காமிச்சோம். காமிச்சதுக்கப்புறம் எவ்வளவோ பரவாயில்ல, எல்லாமே கையில் இந்த மாதிரி இருந்தது, இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ நம்பிக்கையோடு வந்தால் சரியாகும். நான் 4 இதுக்கு முன்னாடி 3 ட்ரிப் வந்திருக்கேன், இப்போ 4 ட்ரிப் வந்திருக்கேன். முக்கால்வாசி எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதோட அதான் இப்போ கண்ணுக்கும் மருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். கண்ணு முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, நம்பிக்கையோடு வந்தால் சரியாகும். என்னுடைய பேர் கார்த்திகேயன் பேர். நான் சென்னையிலேருந்து வர, மடிப்பாக்கத்துலேருந்து. எனக்கு ரெட்டினாங்கிற விழித்திரையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கேன். அது 3 டைமாக வந்துட்டு போட்டுருக்கேன். அதோட சேர்த்து அவர் கொடுத்துருக்கார் ஒரு லிக்விட் கண்ணுக்கு போடுறதுக்கு, அதையும் போட்டுருக்கேன். இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. கடவுளோட அனுகிரகமும் அப்போ சாரோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா கண் நல்ல பார்வை கிடைக்குங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலில், லீடிங் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது வந்து எல்லாருமே வந்து சர்ஜரி தான் பண்ணணும், லேசரில் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நேச்சுரலாகவே நேச்சுரோபதியில் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது. ஸோ என்னுடைய குருநாதர் சொல்லி நேரடியாக இங்கே வந்துருச்சுனா வந்து இங்கே வந்து இப்போ 3வது வாரமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்பிக்கை இருக்குது வந்து. இப்போ கண்ணில் உள்ள இரிட்டேஷன், அந்த கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுறது, அதெல்லாம் நின்றுடுச்சுங்க. இப்போ படிப்படியாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இது 3வது வாரம்ப்பா. என் பேர் சக்திவேல், சேலம் மாவட்டத்திலேருந்து வரேங்க. ஐயா வந்து யூடியூப்பில் பார்த்தேன், ஐயா சுந்தரத்தை, அவர் இது மாதிரி கண்ணுக்கு வந்து மருந்து, ஒரு டைம் மருந்து விட்டாவே சரியாயிடும், கண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. வந்தோம், வந்து பார்த்த பிறகு எனக்கு வந்து பைக் ஓட்டும் போது கண் வந்து பிரச்சனையாக இருக்கும். வண்டி முன்னாடி வர வண்டி எதுவுமே பார்வை சரியாக தெரியாது. ஆனால் இப்போ மருந்து விட்ட பிறகு ஒரு 2 டைம் தான் மருந்து விட்டேன், தெளிவாக தெரியுது. அவர் வந்து அமௌண்ட் எதுவும் வாங்குறதில்ல, நம்மளாக பார்த்து ஒரு 100, 50, 10, 20 ரூபா எவ்வளோ போட்டாலும் அது வந்து கோயிலுக்காக வந்து செஞ்சிட்ருக்காரு, ஒரு கோயிலினுடைய இது செஞ்சிட்ருக்காரு, முருகன் கோயில் கட்டிகிட்ருக்காரு, அதுக்கு மட்டும் அதை பண்ணிகிட்ருக்காருங்க. அவர்கிட்ட வாங்க, எல்லோரும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். அம்மா, கண்ணில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், குளுக்கோமா இருந்தாலும் போகும், ரெட்டினோமா இருந்தாலும் போகும், ப்ரெஷர் இருந்தாலும் போகும், கேண்ட்ராக்ட் இருந்தாலும் போகும், இதெல்லாம் இருக்குது. மொத்தமே வந்து இந்த மூலிகையினுடைய தன்மை ரொம்ப நல்லா செய்து கொடுக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து யாரும் இதை வந்து குறை சொல்லியோ இல்லை இதனால் எனக்கு இதாச்சும் அதாச்சும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத நல்லா பண்ணுறாங்க.